அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவருடைய மகன் வருகிறார் ஆமீர் வந்து சொல்கிறார் நான் ஒரு சில மக்களோடு உட்கார்ந்தேன் ஒரு சில மக்களோடு உட்கார்ந்தேன் மார்க்கத்தை வளர்த்து அதாவது பண்பாட்டை வளர்த்துக் கொள்வதற்காக நான் உட்கார்ந்தேன் அவர்கள் ஒரு சிலர் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் மார்க்க உரைகளை கேட்கிற நேரத்தில் மயங்கி விழுந்து விடுகிறார்கள் ஒரு சிலர் அச்சத்தின் காரணமாக சத்தமிட்டு விடுகிறார்கள் சிலர் பச்சையாகி விடுகிறார்கள் சிலரை கண்களால் கண்ணீர் வழிந்து ஓடுவது நிறுத்த முடியவில்லை நான் என்ன செய்ய எப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு விளைவை நான் பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டார்கள் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் லா துஜாலிசுகும் ஃபைன்னஹும் ஷயாத்தீன அவர்களோடு உட்கார வேண்டாம் அவர்கள் ஷைத்தான்கள் சொன்னார் அவரோடு உட்கார வேண்டாம் அவர்கள் ஷைத்தான்கள் நான் நபி நாங்கள் நபித்தோழர்களை சொல்றாரு நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்தான் இறையச்சத்தில் அதிகமானவர்களாக இருந்தார்கள் இப்படி எந்த நிகழ்வும் அவர்களுக்கு என்ன செய்யல நிகழவில்லை இவர்களுக்கு இப்படி எந்த நிகழ்வு அவர்களுக்கு என்ன யாரும் மௌத்தாகல யாரும் பச்சையடிக்கின்ற அளவுக்கு என்ன செய்யல போகவில்லை என்கிறார் எனவே இதிலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு கட்டம் இந்த சமுதாயத்துக்கு உருவாகி ஆகும் அதான் வரலாறு ஆனால் அன்புள்ள சகோதரர்களே அதற்காக வேண்டி இப்படி ஒரு பிரிவை நாம் அடையாளம் கண்டுகொள்கிற அதே நேரத்தில் இந்த புறக்கணிப்பு இருக்கிறது அதாவது அறிவுக்கும் செயல்பாடுக்கும் இடையிலான இந்த இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியை பொறுத்தவரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் வெளித்தோற்றத்தில் எடுக்கக்கூடிய கவனத்தின் காரணமாகத்தான் இது குறைந்து கொண்டிருக்கிறது இதுதான் முதல் மிக முக்கியமான காரணம் வெளித்தோற்றத்தில் எடுக்கக்கூடிய காரணம் தான் இது வெளித்தோற்றம் என்பதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிக் கொள்கிறேன் என்ற அதாவது நிறைய உதாரணங்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் நாங்கள் நிறைய பேர் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் ஆனால் எங்கே திருத்துதல் நடக்குன்றது நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே உதாரணமாக ஒரு மனிதனிடத்தில் பொறுமையும் இருக்கும் கோபமும் இருக்கும் பொறுமையும் இருக்கும் கோபமும் இருக்கும் ஆர்வம் இருக்கும் சோம்பல் நேரமும் இருக்கும் இப்போ பொறுமையும் கோபம் என்ற பகுதியை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒருவர் பொறுமையானவர் என்றே அறியப்படுற அளவில் தான் சமுதாயத்தில் இருப்பார் பெரும்பாலும் இப்படி பொறுமையாளர் அறியப்பட்டவர் உண்மையிலே கடும் கோபக்காரராக இருந்தால் அவர் என்ன அர்த்தம் வெளிப்பகுதியில் மிக கவனம் எடுக்கிறாரு எங்க கையொட்டு போக கிடைக்குதோ எங்க வீட்டில் அங்கங்க கையொட்டு போக கிடைச்சால் கோபத்துக்கு ஜிமாம் இல்லை எந்த விதமான கடிவாளமும் இல்லை வேகமாக என்ன செய்யறது போய்க்கிறது ஆனால் வெளியே மிகப்பெரிய பொறுமையாளியாக என்ன செய்யறது இருந்து கொள்றது இப்படிப்பட்ட ஒருவர் மக்களுக்கு மத்தியில் தெரியாமல் ஒரு இடத்துல கோபப்பட்டுட்டாருன்னு வைங்க தெரியாமல் கோபப்பட்டார் கோபப்பட்டுட்டோம் என்று சொன்னால் மக்களுக்கு என்ன வரும் தெரியுமா ஒருத்தர் வந்து திரும்பி பேசுறாரு ஏதாவது ஒன்று பேசி அவருக்கு எதிராக இவர் என்னட்ட அளவா நடந்து கொள்ள என் பொறுமையை சோதிக்க கூடாது நான் பொறுமையாக இருக்கின்ற அவள் அப்படி என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கு முதலாவது என்ன உண்டாகும் தெரியுமா இவர் எதுக்கு கோபப்பட்டான்னு வராது இவர் நல்லவர் நினைச்சிருந்தோமே இவ்வளவு கோபக்காரிக்கிறது முதல் என்ன வரும் வீட்டுக்கு போனாரா இதை பத்தி யோசிப்பாரு நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பொறுமையாக இருந்து இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு வெளியாகிட்டு இப்போ இதை இல்லாமலாக்கணும் எதை இல்லாமலாக்கணும் ஏன் வெளியாகியது என்பதே இல்லை வெளியாகிய இடத்தை இதுதான் யோசிக்கிறோம் நிறைய இடங்களில் தான் நடக்குது ஏன் இப்படி வெளியாகியது என்பதை யோசிப்பவர்களை விட வெளியாகிய இடத்தை எப்படி சமாளிப்பது இதுக்கு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க உடனே என்ன செய்யறது அடுத்த நாள் போகிற நேற்று கொஞ்சம் நான் கூடுதலாக கோபப்பட்டிருந்தேன் பிள்ளை அப்படி நடக்கக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பில் அப்படி எதுவும் இல்லை நான் வந்து என்ற அளவுக்கு அடக்கி கிடந்தேன் நான் தவறாக நடந்துட்டு என்று தனது பணிவான குணத்தை காட்டி அந்த இடத்தை சரிப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அந்த இடத்தை நியாயப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர ஏன் இது வெளிப்பட்டது என்கின்ற எண்ணத்தை அப்படியே எடுத்து வெளிப்பட்டதற்கான காரணம் எனது இயல்பிலே அது இருக்கிறது நான் போலியாக மறைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த இடத்தை மட்டும் அவர் உணர்ந்து அந்த பகுதியை நாங்கள் சரி கட்டி கொள்ளாமல் ஏன் வெளிப்பட்டது என்கின்ற எண்ணத்தை மட்டும் உள்ளத்திற்கு எடுத்து கோபப்படாமல் இருக்க என்ன செய்வது கோபப்படாமல் இருக்க என்ன செய்வது பொறுமை என்ற பண்பை உருவாக்கி கொள்ள என்ன செய்வது என்கின்ற அந்த சிந்தனை வருமாக இருந்தால் மாற்றத்துக்கு ஒருபடியாவது நம்ம கால் வைத்திருப்போம் மாற்றத்துக்கு ஒருபடியாவது கால் வைத்திருப்போம் அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் நிறைய நினைத்து பாருங்கள் நிறைய நினைத்து பாருங்கள் எங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் எங்களது சார்பான சிந்தனைகள் எங்களுக்கு வருகிறதா அல்லது மைனஸான சிந்தனைகள் வருகிறதா கஷ்டமான நேரங்களில் தர்மம் செய்யுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் தர்மம் செய்யவில்லை என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வருதா எங்கெங்கெல்லாம் தர்மம் செஞ்சிருக்கிறோம் சிந்தனை வருதா அதான் வரும் முதலாக எது வரும் இப்போ நான் கஷ்டமான இடத்துல எல்லாரும் கஷ்டமான இடத்துல ஒரு தர்மமாக செஞ்சுதான் இருப்பாங்க அது எல்லாத்தையும் ஞாபகம் வந்துடும் எங்கெங்கெல்லாம் புறக்கணிச்சமோ அது ஞாபகம் என்ன செய்யாது வராது இது மனிதனுடைய இயல்பு இதே போன்றுதான் இந்த கோபம் என்ற பகுதியும் வெளிப்படையில் நம்ம எந்த இடத்துல கோபப்பட்டோமோ அந்த இடத்தை என்ன செய்கிறோம் நியாயப்படுத்த நினைக்கிறோமே தவிர ஏன் இது வெளிப்பட்டது என்பதை என்ன செய்யலை நாங்கள் நியாயப்படுத்த அதை மாற்றுவதற்காக நாங்கள் நினைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள்
அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு தெரிந்த செய்தி அல்ல, படிப்பினை பாருங்கள், அவர்களுடைய வேகம், அந்த அதாவது இயல்பான வேகம் எதை வெளிக்காட்டும் என்பதற்கு சொல்ல வருகிறார். உள்ளும் புறமும் ஒன்றாக வாழக்கூடியவர்கள் எப்படி சான்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள்ட்ட என்ன செய்யாது, அது வெளிப்படாது. அந்த சான்ஸ் கொடுக்கப்பட்டாலும் வெளிப்படாது, நிர்பந்த நிலையில் தான் சிலருக்கு வெளிப்படாமல் இருக்கும். சான்ஸ் கொடுக்கப்பட்ட நேரத்தில் வெளிப்படுகிறது ஒரு தவறு என்று சொன்னால் அது இயல்பானது என்று அர்த்தம், அது இயல்பான தவறு உண்டு அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி போன்று தான் யார் இருந்தார்கள், அதாவது அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு இருந்து கஷ்டம் இருந்தது, திருப்தியாக செய்தார்கள். ஆனால் குதிரைக்கு உணவு போடுவது, 2-3 கிலோமீட்டர் தூரம் போய் அதை சுமந்து வருவது, இப்படி எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுபைர் பின் அவ்வாமுடைய செயல்பாட்டில் மிகவும் கடுமையும் இருந்த என்ன செய்கிறோம், நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக, வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் இந்த அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு. அந்த குதிரைக்கான உணவை சுமந்து கொண்டு நடந்து வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சொருத்த தோழர்களும் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதினி. அப்போ அவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் ரசூலுல்லாஹி உலகத்திலேயே இறையச்சம் உள்ளவர் என்று யாராலும் சந்தேகப்படாத ஒரு தலைவர் முஸ்லீம்களால். அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் அபூபக்கர் இன்னும் மற்ற இன்னும் சில நபித்தோழர் ரழியல்லாஹு அன்ஹு போய் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கண்ட உடனேயே, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு கண்ட உடனேயே எதுவும் பேசலை, நிறுத்தி வாகனத்தை என்ன செய்கிறாங்க, பணிக்கிறார், ஏறட்டும் அப்படின்னு. ஏறட்டும் என்ன, ஊட்டத்தை பொறுத்த வரைக்கும் இடைவெளி விட்டு என்ன செய்யலாம், உட்காரலாம், திமிழிக்கும், அதுக்கு பின்னால் உட்காரலாம், எப்படியோ உட்காருவதற்கு ஒரு வசதி செய்து என்ன செய்கிறாங்க, பணிக்கிறார். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு இதான் மிக முக்கியமான இடம், இது ஒரு தர்பியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, உள்ள புரிந்து கொள்ள வேண்டிய இடம். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது 100% இறைவனுக்காக இருந்தால் இதுதான் இந்த செயல்பாடு தான் வெளியே வரும். இயல்பிலேயே ஒரு மாற்றம் இருந்தால் மக்கள் குற்றம் சொல்ல மாட்டார்கள் என்ற இடத்துக்கு வந்துட்டா செஞ்சிருவாங்க. எப்படி மக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்ற லெவலுக்கு வந்தால் என்ன செஞ்சிருவாங்க, செய்து விடுவார்கள். காரணம் அடிப்படையில் இல்லை, ஹஃப்லா புறக்கணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவட்ட வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிறதாக இருந்தால் செய்து விடுவார்கள். இப்போ அழைப்பது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க ரீதியாக கூட நியாயப்படுத்த முடியும், உலக ரீதியாக விடுங்க, மார்க்க ரீதியாக நியாயப்படுத்த முடியும், சட்டமாக மாறும். என்ன மாறும், ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டதையே சட்டமாக இமாம் புகாரி என்ன செய்கிறார், எழுதி வைக்கிறார், ருகூபுல் மர்அத்தில் அஜ்னபியா, அஜ்னபியான பெண் ஒரு அஜ்னபியான ஆணுடன் தேவை நிமித்தம் ஏறி போகலாமா, ஒரு நிர்பந்த சூழல் அப்படி போகலாமா என்பதற்கு தலைப்பாக போட்டிருக்கு. காரணம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பணிக்கிறாங்க. அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா எந்த வார்த்தையும் பேசலை, ஏறவும் இல்லை, அப்படியே நிற்கிறாங்க கொஞ்ச நேரம். இது அவங்களுடைய இயல்பு, அவருடைய இயல்பு அப்படி தான் இருக்கு. உச்சி நேரம் நிற்கிறார், ரசூலுல்லாஹ் எதுவும் பேசலை, இவங்களுக்கு எதுவும் பேசலை. இதை புரிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தை எடுத்தாங்க, போயிட்டாங்க. இந்த பண்பை எங்கேயாவது கொச்சைப்படுத்தி பேசினாங்களா, நான் ஒரு தேவை நிமித்தம் தான் நான் அழைச்சேன், வேற எனக்கு என்னது, நான் தவறாகவா அப்படி என்ற இந்த வார்த்தை ரசூலுல்லாஹோட வார்த்தையில வரல. ஏனென்ற ரசூலுல்லாஹ் இந்த தர்பியா விரும்பினாங்க, இந்த மாற்றத்தை என்ன செய்தார்கள், விரும்பினார்கள். அப்ப அந்த பெண்மணி ஏறலை, போயிட்டாங்க. இதை கொண்டு போய் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யாரு இந்த மனைவி சொல்றாங்க, இப்படி சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாங்க. சொல்ற நேரத்தில் எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஆண்களோடு பிரயாணம் போக நான் வெட்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். எப்படி ஆண்களோடு பிரயாணம் செல்ல நான் வெட்கப்பட்டேன், யார் ஆண்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், இந்த சமுதாயத்துடைய முன்மாதிரியான ஆண்கள். அந்த ஆண் அங்க வந்து ரசூலுல்லாஹ்னு சொல்லல, ரசூலுல்லாஹ்னு தோழர்னு சொல்லல, ஃபஸ்தஹயைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆண்கள் போயிட்டீங்க, அதுக்குள்ள நான் போக என்ன செய்தேன், நான் வெட்கப்பட்டேன் என்று சொல்லி அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அபு அதாவது ஜுபைர் ரழியல்லாஹு பதில் சொல்றாங்க, நீங்க இதை சுமந்து வருவதுதான் எனக்கு மிகவும் பாரமாக என்ன செய்கிறது, உள்ளத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதான் இந்த இடத்துக்கு சொன்னதற்கான காரணம், அவர்களுடைய அந்த வேகமான வெளிப்பாடு உடனே, அதாவது இந்த இடத்துல என்ன முடிவெடுத்தல், இந்த உடனே வெளிப்படுற வெளிப்பாடு இருக்குதுனே, அதுதான் உள்ளத்தை என்ன செய்யும், அடையாளம் காட்டும், உடனே வெளிப்படுகின்ற வெளிப்பாடு. இயன்ற அளவுக்கு இந்த ஹஃப்லாவை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ பாருங்க. சொல்கிற நேரத்தில் சுவர்க்கம் யாருக்கு என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ் ஒரு சிவத்தை சொல்றார், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், இவ்வளவுதான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் தனிமையில் இறைவனை அஞ்சுகிறார், யார் மறைவான வாழ்க்கையில் இறைவனை அஞ்சுகிறாரோ
அவருக்குத சொர்க்கம் என்ற வார்த்தை சொல்வதற்கான காரணம் நிர்பந்தங்களால் நீ இறைவனை அஞ்சி இருக்க கூடாது. நிர்பந்தங்களால் இறைவனை அஞ்சி இருக்க கூடாது. அதான் அந்த இடைவெளி. அதுதான் அந்த இடைவெளி. அஸ்மா ரதியல்லாஹுடைய இந்த செயல்பாடு எங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இந்த நிலையை உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இன்னமும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லோருடைய சிந்தனையும் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்மை உரைகளை கேட்பதும் அறிவு தகவல்களை சேமிப்பதும் அப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு போவதும் தானே தவிர, எல்லா இடத்தினாலும் இது தொடர்ச்சியாக எதுக்கு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், உலகளைவுக்கான செயல்பாடுகள் எங்களிடத்துல இருக்கிறதே தவிர எந்த செயல்பாடு இல்லை. மார்க்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், மார்க்க விஷயத்தில் எங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பற்றி சிந்திக்கணும் என்ற எண்ணமில்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உட்கார வைத்து சொல்கிறார்கள், இக்ரா, குர்ஆனை ஓதுங்கன்னு சொன்னார். அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன கேட்டார் ரலியல்லாஹு அன்ஹு, அக்ரவு அலைக்க வஅலைக்க உன்சில், உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா, உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்கிச்சு அப்படின்னு கேட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு திருப்பி என்ன சொன்னாங்க, நான் மற்றவர்கள் ஓத கேட்க ஆசைப்படுகிறேன், மற்றவர்கள் ஓத கேட்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். இது எப்படி நடந்தது? ஒரு ஆள் ஓதுற நேரத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னதல்ல, உட்கார வச்சு கேட்க ஆசைப்படுகிறேன், உட்கார வைத்து கேட்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் அதில் கூட உலக ரீதியான எண்ணங்கள், இவருடைய செயல்பாடு இவருடைய அறிவை நிரூபிக்கின்ற இடமாக அது இருக்கிறதே தவிர, படித்தவர் பயன்பெறுகின்ற அமைப்பில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையை தெரிந்தவர், அவர் பயன்பெறார் யாரிலிருந்து? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து. ஓதுங்க, ஓத நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் இந்த ஹஃப்லா, அதாவது இது சொல்றது ஹஃப்லா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான் மறுமை நாள் வருகின்ற பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? வபதாலஹும் மாலம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்களுக்கு இதற்கு முன்னால எதெல்லாம் அவர்கள் கற்பனையே பண்ணவில்லை எண்ணவில்லையோ அவைகளெல்லாம் இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பிக்கும், அவைகளெல்லாம் இருக்கிறது என்று தோன்ற ஆரம்பிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு உலக லைஃப்ல நம்ம மூழ்கி கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, ஈடுபட ஈடுபட என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய விஷயங்களை கிட்ட சிந்தனை விட்டு மறைஞ்சு போகும், இயல்புல நடக்கும். இது முக்கியமானது, இது ஹராமானது, இது பெரும்பாவம், எல்லாம் மறைஞ்சிட்டு போக ஆரம்பிக்கும். எப்போ ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் உருவாகுதோ அப்போ அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதெல்லாம் வெளிப்படாது, இப்படி இருந்திருக்க எப்படி இருந்திருக்க கூடாதோன்னா என்ற சிந்தனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். இது எப்போ தெளிவாக வழங்கும் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த நரகத்தை காணுகிற நேரத்தில் வபதாலஹும் மாலம் யகூனு யஹ்தஸிபூன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அடிக்கடி காஃபிலீன் 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 என்ற வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். என்ன அதாவது, புறக்கணிக்கின்றவர்கள், பராமுகமாக இருக்கின்றவர்கள், அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கின்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். காஃபிர்களுடைய சிஃபத்தாக அல்லாஹு தஆலா சொல்றான் ஹஃப்லா, காவிர்களுடைய ஒரு சிஃபத்தாக அல்லாஹு தஆலா சொல்றான் ஹஃப்லா. இந்த பண்பு இருக்கக்கூடாது சகோதரர்களே. அதே நேரம் இந்த ஹஃப்லாவை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துல வேண்டிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த ஹஃப்லாவை நாங்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சில இடங்கள் இருக்கின்றன. வரவழைத்துக் கொள்ள வேண்டிய இடம் என்ன? அங்க வேணுமென்றே நம்ம பராமுகமாக இருக்கணும். அங்க அதையெல்லாம் தூக்கி வீசி தேவையான அளவை விட அதிகமாக வச்சுக்கிறோம். எது? இந்த ஹஃப்லாவை, அதாவது வைக்க வேண்டிய இடத்துல நீக்கி வச்சுக்கிறோம்.